வணக்கம் ஹியூமன் டிவி நேயர்களே, இன்னைக்கு என்ன சினிமா நியூஸ் பேச போகிறோம் சார்? இந்த லெஜெண்டோட சினிமா ரிலீஸ் ஆகுது, 800 தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அன்பு சார் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, கோபுரம் ஃபிலிம் சார்பாக. அதை பற்றி ஒரு நீங்கள் நியூஸ் சொல்லியே ஆகணும். இல்லை, நியூஸ் வந்து சொல்கிறதுக்குன்னு உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ தெரியாது எனக்கு. இளைஞர்களிடையே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தின் மேலே. அதாவது நான் சொன்ன உடனே எல்லோரும் நீங்கள் கீழே சிரிக்கலாம், ஏதோ நாங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் பார்க்கும்போது அதோட கிராண்டியர் தன்மை இருக்கு இல்லையா, அந்த கிராண்டியர் தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது சரி எல்லாமே இருக்கு. நான் விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த கிராண்டியர் தன்மையை பார்த்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, என்னடா பண்ணியிருக்கானுங்க இவருக்கு போய் இந்த மாதிரி படமா, இந்த ஒரு சிவாஜி படம் மாதிரி இருக்குது, சிவாஜியே உல்டா பண்ண மாதிரி இருக்கு, இப்படிலாம் கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை ட்ரோல் பண்ணுறதுக்காவது ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து இந்த படத்தை முதல் நாள் அன்னைக்கு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய ஆடியன்ஸ் உருவாகியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இருந்தாலும் சரவணா ஸ்டூஸில் போனால் கட்டப்பையோட இந்த படத்துக்கு டிக்கெட் கூட கொடுத்துருவாங்கடா அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமாம், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக ஒரு விஜய் சார் படமோ அஜித் சார் படமோ ஒரு 600-700 தியேட்டர் தான் போடுவாங்க. ரஜினி சார் படம்னா கூட இவ்வளோதான், 800 தியேட்டருங்கிறது அதிகபட்சம் அவ்வளோதான் வரும். அப்படிங்கிறப்ப இவர் படமும் 800 தியேட்டர் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது ஒரு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக எடுத்துக்கிறதா, ஆச்சரியமாக எடுத்துக்கிறதா, இது எப்படி? ரிலீஸை பொறுத்த வரைக்கும் 800 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து கியூபுக்கு பணம் கட்டுறதுக்கும் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கும் காசு இருந்தால் போதும். அது நல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் 800 தியேட்டர் எடுத்து கொடுக்கறதுக்கான கோபுரம் ஃபிலிம்ஸ் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும்போது கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது. அந்த வாரத்தில் வேறு எந்த படமும் வராமல் இருக்கும்போது இந்த ஒரு படம் தான் வரப்போகுதுன்னா தாராளமாக சாத்தியம் இருக்குது. ஆனால் 800 தியேட்டர்லையும் 800 முதல் ஷோ தக்க வைக்குமான்றது மட்டும்தான் அது முக்கியமான கேள்வியாக இருக்கும். அது இந்த படம் தக்க வைக்க சார், ஒருவேளை அந்த படம் மக்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அவரை கிண்டல் பண்ண எல்லாரும் என்ன யோசிப்பீங்க? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது ராஜ்கிரண்ட் ஒரு நடிகர் வந்து முதல்ல வந்து ராசா மனசு படத்தில் நடிக்க வந்த போது எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படம் அவரை வச்சு படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. படம் ஆரம்பிக்கும்போது இவரெலாம் ஒரு ஹீரோ, எப்படி இந்த படம்லாம் ஓடும், இவரெலாம் ஹீரோ, ஒரு படம் நடித்தா ஓடிடுமான்னு சொன்னாங்கன்னா ராஜ்கிரண் இன்றைக்கு எவ்வளோ பெரிய நடிகராக வந்து மக்கள் மனசில் இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக ரஜினியோட கூடுதல் சம்பளம் வாங்கினார்னு சொல்லி அவருக்கு. ஆனால் நான் வந்து அவருடைய நான் ஒரு கட்டத்தில் ஒரு பீரியடில் வந்து நான் அந்த படங்கள் அவர் படங்கள் தொடர்ந்து கிராமத்து படங்களை வந்து பார்த்துட்டு இருந்தபோது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் என்னைக்கு பேண்ட் சட்டை போட்டு நடிக்கிறாரோ அன்னைக்கு அவர் வந்து மார்க்கெட் வந்து விழுந்துடும் நினச்சா. அப்போ வந்து பொண்ணு வருகிற பூமியோ ஏதோ ஒரு படத்தில் வந்து அவர் பேண்ட் சட்டை போட்டு நடித்தார். அதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அந்த தோல்விக்கு அப்புறம் மிகப்பெரிய டிராபேக் ஆகிடுச்சு அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் ஹீரோவாக நடிக்க முடியாமல் போய். அப்புறம் திரும்பி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவர் திரும்பவும் கிராமத்து தாத்தா அப்பா இந்த மாதிரி கேரக்டரில் வந்து அவர் இன்றைக்கி அடிச்சது ஆளே கிடையாது. இன்றைக்கி அவர் ஜஸ்ட் இவ்வளோ தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் நடிகர்கள் ஒருத்தர் தான் இருக்கார். ஒரு கிராமத்து டான் அப்படின்னா ராஜ்கிரண் சார், எதுவாக இருந்தாலும் அவர் தான் கிராமத்து. அதே மாதிரி அண்ணாச்சியோட படம் இப்போ நல்ல ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணாச்சி யாருக்கு டஃப் கொடுப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாச்சி யாருக்கு டஃப் கொடுப்பார் இல்லையா, அவருக்கு அவருக்கு இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு அவரே தான் டஃப். ஏன்னா அவர் மேலே இருக்கிற எல்லா கிண்டல் கீழி எல்லாத்தையும் தாண்டி மிக சிறப்பாக ஒரு படத்தை வந்து டெக்னிக்கலாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்பவும் சொல்கிறேன், அந்த படம் டெக்னிக்கலாக பெஸ்ட்டாக இருக்குது. அது வந்து படமா மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நோபடி கேன் ஸ்டாப் மீ. அடுத்து இந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி டெக்னிக்கல் சைடு பாத்தீங்கன்னா ஜேடி ஜேரி சார் வந்து அவங்களோட படங்களோ அவங்க ஆடோ வந்து ராஜ் கேமரா மிகப்பெரிய ஒரு ராஜ் மியூசிக் ஆர்ட் டைரக்டர் வந்து மூர்த்தி, இப்படி எந்த டெக்னீஷியனுமே எந்த விதத்திலும் குறையான ஆட்கள் கிடையாது. படம் ட்ரெய்லரா ப்ரெசென்ட் பண்ற காலகட்டத்தில் அது எல்லாமே பெஸ்டா இருக்கு. அவரை வந்து கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் சரவணன் ரஜன் சரவணனோட மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு புதுசே கிடையாது. ஆமா, கிட்டத்தட்ட சில பல வருடங்களா அவருடைய தொலைக்காட்சியில அவருடைய விளம்பரங்கள் எல்லாத்தையுமே அவர் முகமும் தொடர்ந்து கிண்டல் கேலியக்கு உண்டானாலும் தொடர்ந்து ஒளிபரப்பாகி ஒளிபரப்பாகி அவர் முகம் மக்களிடையே பதிஞ்சு போச்சு. வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து சுவாரஸ்யமா இருக்கிற பட்சத்துல நிச்சயமா லெஜெண்ட் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றேன் நான். அதே நேரத்தில் ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கசாமி சாரோட வாரியர் வருது இந்த வாரம். ஆமாம், ரொம்ப பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் சாரோட படம் வருது தெலுங்கில். அந்த அந்த ஹீரோ பெரிய ஒரு ஹீரோ தான், புது ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ அவங்க படம் ரிலீஸ் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகுது 2 வருஷம்னா, அதை பற்றி. இல்லை, வாரியர் லிங்குசாமியோட சாரோடைய கம்பேக் படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சில பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த அவர் வந்து திரும்பவும் வந்து ஒரு பெரிய மாஸ் படத்தை வந்து கொடுத்துருக்காரு. அந்த பாடல் ஏற்கனவே இந்த புல்லட்டு புல்லட்டு பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு, தெலுங்குல மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா தெலுங்குல வந்து அந்த பாட்டுக்கு வந்திருக்க மீம் வீடியோஸு அதுக்கப்புறம் டிக்டாக் வீடியோஸ் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு புல்லட் சாங்கு. இப்போது இந்த சிம்பு பாடின தமிழ் வருஷனும் ஹிட்டு தான். தமிழோட தெலுங்குல வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ராம்பத்தினி வந்து அங்கே ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஹீரோ,
அவர் வந்து தொடர்ந்து வெற்றி கொடுத்த ஹீரோவும் கூட. அவர் வந்து லிங்கசாமியோட ஜாயின் பண்ணும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பாட்டுக்கிட்டு தேவிஸ்ரீ பிரசாத், அதுவும் புஷ்பாக்கு அப்புறம் அவருடைய படம் பண்ணுறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழில் ராம்பத்தினிக்கு வந்து ஃபஸ்ட்டு படம், ஸோ கிட்டத்தட்ட ஒரு புதுமுகம் மாதிரி தான். இங்கே வந்து ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்கசாமி தான். ஸோ லிங்கசாமி வந்து அவருடைய பிராண்டில் ராம்பத்தினி படம் வருது. நிச்சயமாக ரெண்டு லாங்குவேஜ்லையும் வந்து ஒரு நல்ல பக்கா கமர்ஷியல் படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சார், அடுத்து நம்ம பார்த்திபன் சாரோட இரவின் நிழல் ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. ஆமாம், அது வந்து நிச்சயமாக வந்து பேசப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய படம். ஏன்னா இந்த படம் நான் வந்து படம் பார்க்கல, நான் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன். ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் பிரசாந்த், அவர் எப்பவுமே தெரியல உங்களுக்கு புதுமையாக பல விஷயங்களை வந்து கொடுத்துட்டே இருப்பார் அவர். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த ஆடியோ லான்ச்சை ரொம்ப புதுசாக வந்து இப்போ கூட விஜய் டிவியில் அதை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த படத்தை வந்து பார்த்த ஒரு ஷோவுக்கு என்னை அணைச்சி அழைச்சாலும் அந்த டைமில் என்னால் போக முடியல ப்ரீவியூ ஷோவுக்கு. ஆனால் அந்த படம் பார்த்த அத்தனை இயக்குநர்கள், அத்தனை டெக்னீஷியன்ஸும் பிறந்த வாயை மூடவே இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு எனக்கு இன்டர்வியூலேயே ஏதோ ஃபர்ஸ்ட் போது, ஏங்க அது ஒரு ஷாட்டில் எடுத்த மாதிரி தெரியலிங்க, அது ஒரு ஷாட்டாக தானே, ஒரு ஷாட்டில் இல்லைங்க, ஏதோ ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க, ஏதோ இது பண்ணி டெக்னாலஜி பண்ணியிருக்காங்கலாம் வந்து பயங்கரமாக குழப்பமாக இருந்தவங்க. நிறைய பேர் படம் முடிஞ்சவொன்னே, படம் முடிகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பிளாக்ல பேசும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இந்த ஷாட் அப்படி இந்த ஷாட் எடுத்துருக்கீங்களா பேசியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தவர் அந்த படம் முடிஞ்சவொன்னே அந்த படத்தோட மேக்கிங் வந்து கடைசியாக போட்டு கொடுத்துருக்காரு. போட்டு காட்டினோடனே அத்தனை பேரும் கிட்டத்தட்ட கூஸ்பம் ஆகிட்டாங்க. ஏன்னா டெக்னீஷியனாக ஒரு ஷார்ட் ஒழுங்காக நம்ம பேசுகிற வீடியோ ஒழுங்காக வர்றதுக்கு ரெண்டு டேக்கு மூணு டேக் ஆகும்போது ஒரு முழு படத்தை வந்து சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இது பொய் இல்லை இது நிஜம்ன்றது விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்லாகிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யாரெல்லாம் படம் பார்த்தாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து வாயடிச்சு போயிருக்கிறாங்க. மக்களும் கிட்டத்தட்ட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த படத்துடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேக்கிங் வீடியோவை காட்ட போகிறாங்க, ஃபஸ்ட்டு காட்ட போகிறாங்களாம். காட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஷாட், இது இதில் பண்ணாங்க அதில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு பின்னாடி சந்தேகத்தோடையே படத்தை பார்க்கறதுல, இது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுன்றது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ரீச்சை கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்னு நம்புகிறாரு. ஸோ 15ஆம் தேதி அன்றைக்கி உண்மையாகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்திய சினிமாவில் உலக சினிமாவே வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமாக உருவாகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய சிங்கிள் ஷாட் படங்கள் வந்தாலும் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படங்கள் இதுதான் முதல் படம்ன்றதுனால மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஸ் யூஷுவல் பார்த்திபன் நிச்சயமாக அவர் எதிர்பார்ப்பை பூர்த்தி ரகுமான் அவர் பாடல் வந்து பெரிய ப்ரெஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வனங்கான் படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு, பாலா சாரோட இது சூர்யா நடித்து அந்த படத்துடைய வந்து ஷூட்டிங் வந்து திரும்பவும் செகண்ட் ஷெட்யூல் வந்து இந்த ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணதாக இருந்துச்சு. ஆனால் என்ன காரணமாக தெரியல சூர்யா இன்னும் ஒரு 15 நாள் கழித்து போகலான்னு சொல்லியிருக்காராம். ஸோ இதனால் வந்து ஒரு சின்ன என்னவோ வேறு ஏதோ பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இது ஒரு தகவல். ஸோ மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹியூமன் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.